என்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பந்திக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை வாசித்து தியானித்து பின்பதாக கர்த்தரின் பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். இந்த நாளில் நாம் ஒவ்வொரு வாரமும் கூடுகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். எப்படி நாம் நினைவு கூறுகிறோம்? இரண்டு அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்பம், ஒன்று திராட்சை ரசம். ஒவ்வொரு வாரமும் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக அவர் நமக்கு செய்த, நம்மேல் காட்டின பெரிதான அன்பு, அவரை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் ஒவ்வொரு வாரம் பொழுதும் கூடி வருகிறோம். அவர் காட்டின அந்த பெரிதான அன்பு, முக்கியமான விசேஷமான காரியம் என்னவென்றால், ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் அதன் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் கொடுத்தார். அந்த பெரிதான ஒரு அன்பு. ஒருவேளை நம்ம யாராவது திட்டியிருந்தார்களோ, ஒரு வெறுப்பானவர்கள் நமக்கு முன்பதாக வருகிறார்கள் என்றால் நம்முடைய முகம் சுளிக்கும், அவர்களை பார்க்க மாட்டோம், அவர்களை விட்டு விலகி ஓடுகிற மனிதர்களாகவே அநேக நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் நான் இங்கு வாசிக்கிறேன், ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக வைத்து அவரை பிரதிபலிக்கிற கிறிஸ்து அவர்களாக இருக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மேல் காட்டின, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதும் நம்மேல் காட்டின அன்பை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய வழியில் நாம் நடக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் தவறு செய்திருக்கும் பொழுது நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். இரண்டாவதாக, நம் மீது ஒரு ஒற்றுமை. ஒன்று கொரிந்தியர், ஒரே குடும்பமாக நாம் இருக்கிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:17, ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. நம்முள் ஒரு, நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். அதனாலதான் நாம் ஒரே அப்பத்திலிருந்து பிட்டு பிட்டு இந்த கம்யூனியன் நாம் எடுக்கிறோம். ஒரு பெரிய குடும்பமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய சபையாக நாம் இருக்கிறோம். நம் மீது நமக்குள்ளாக பிரிவினை இருக்கும் என்றால் ஒரு குடும்பம் என்று கூற முடியுமா? ஒரே அப்பமாக இருக்கிறோமா என்றும் நாம் சோதித்து அறிய வேண்டும். கம்யூனியன், கர்த்தனுடைய பந்தி, எதற்காக நாம் பங்கு பெறுகிறோம்? நினைவு கூறத்தக்கதாக பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இதில் கடைபிடிக்கிறோம். யோவான் 3:17 கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 3:17, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நம்மளை எல்லாம் காப்பாற்றத்தக்கதாக, ரட்சிக்கப்பட வைக்கதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:22, எல்லாம்
நமக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அதை கொண்டாடத்தக்கதாக, நன்றி கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை நினைவு கூறத்தக்கதாக அப்பமும் திராட்சரசமும் இந்த வேளையில் நாம் பங்கு பெற இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நமக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த பெரிதான அன்பினால் அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அவர் சொந்த குமாரனை நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை நாம் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாமும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக, பலியிடத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவருடைய சொந்த உயிரையே நம்மளுடைய பாவங்களுக்காக கொடுத்து நம்மளை இரட்சித்தார். இந்த வேளையில் அவரை நினைவு கூறத்தக்கதாக ஒரே குடும்பமாக நம்மளை சோதித்து அறிந்து இந்த வேளையில் அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த பந்தியில் நாம் பங்கு பெறத்தக்கதாக பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.